இதயம் காக்கும் பீட்ரூட் பற்றி பகுதியில் காண்போம். இதயம் மட்டுமல்லாமல் நம் உடலில் பல்வேறு உறுப்புகளுக்கு பீட்ரூட் நல்ல பலனை தருகிறது. பீட்ரூட் ஜூஸ் தொடர்ந்து பருகி வருவது மாரடைப்பு ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்கும் என்பது சமீபத்திய ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட் இரத்த நாளங்களை விரிவடைய செய்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் தன்மை கொண்டது. மேலும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து இதய நோய் வராமல் பாதுகாக்கும் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இரத்த அழுத்தம் அதிகமாக இருப்பவர்கள் தினமும் ஒரு டம்ளர் பீட்ரூட் ஜூஸை குடித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை சீராக பராமரிப்பதிலும் பீட்ரூட் முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக இரத்த சோகை உள்ளவர்கள் பீட்ரூட் ஜூஸ் பருகி வந்தால் இரத்தத்தின் அளவு அதிகரிக்கும் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களும் பீட்ரூட் ஜூஸ் பருகி வரலாம். அது கல்லீரலில் உள்ள பாதிக்கப்பட்ட செல்களுக்கு புத்துயிர் கொடுக்க உதவும். கல்லீரல் பிரச்சனையால் பித்தம் அதிகமாகி பித்த வாந்தி எடுப்பவர்கள் பீட்ரூட் ஜூஸ் பருகி வந்தால் வாந்தி கட்டுப்படும். புற்றுநோய் வராமல் காப்பதிலும் பீட்ரூட்டின் பங்களிப்பு அதிகம். புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும் அளவிற்கு புற்றுநோய் எதிர்ப்பு பொருள் பீட்ரூட்டில் உள்ளடங்கியிருப்பது ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. புற்றுநோயால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் தினமும் ஒரு டம்ளர் பீட்ரூட் ஜூஸ் பருகி வந்தால் புற்றுநோய் பரவுவது தடுக்கப்படும். உடலில் உள்ள அசுத்தங்களை வெளியேற்றி உடலை தூய்மையாக வைத்து கொள்ளவும் பீட்ரூட் ஜூஸை பருகி வரலாம். அல்சர் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் பீட்ரூட் ஜூஸுடன் தேன் கலந்து பருகி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். இத்தகைய பீட்ரூட்டை உட்கொண்டு அதன் அனைத்து பலன்களையும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.